யோ மாதா பெருமாள், சொல்லும் போதெல்லாம் சரி சரின்னு தலையாடிப்டு உன்பிள்ளைய தூண்டி விடுறியா? உனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? டிஎஃப்ஓவை துட்டை வாங்கிட்டு பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காப்புல, நீ என்ன பெரிய கும்பனா? இப்போ ஒரு ஃபோன் போட்டேன்னு வச்சுக்க, இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆக வேண்டியதான். உன் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுக்க, நல்லா இருக்காதாம்மா. அண்ணே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கண்ணே. யார் மரத்தை வெட்டினா இவனுக்கு என்ன? மீறி சொன்னால் முறைக்கிறாம்ண்ணே. நீங்கள் தான் நல்ல வாட்டச்சட்டமாக இருக்கீல்ல, நான் போட போட்டு சொல்லுங்களேன். தம்பி ஒன்னத்தையா, காட்டுக்குள்ளே எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்திருக்க, நான் யார் தெரியுமில? நாங்கள்லாம் மரத்தையும் வெட்டுவான், பிரச்சனை வந்தால் மனுஷனையும் வெட்டுவான். உங்கள் அப்பா அம்மாவுக்காக வெட்டு போகிறேன், இல்லைன்னா இங்கேயே அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். உன் மைண்டை பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, இனி ஒழுக்கமா இருப்பேன். ரொம்ப நன்றிண்ணே. ஏ ஏற இலே சரண்ணே, காதில் ரத்தம் வருதுண்ணே. ஐயோ, ஒரு அடி தான் அடித்தான், அவன் பிள்ளையை பற்றி வச்சுருக்கான், உலகார பயில பற்றி வச்சுருக்கான். ஐயா ஏ கூட ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னா என்ன? விட்டு பாத்திரம் தைக்கிறவன் நினைப்பா. காட்டில் இருக்க சந்தன மரங்களை வெட்டி வைத்துட்டு காட்டில் தானே சாஞ்சிட்டு கணக்கு எழுதுவானுங்களாம். மானை வேட்டையாடிட்டு வண்டிக்கு குறுக்க விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஏமாத்துவானுங்களாம். யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் காட்டுக்குள்ளேயே வெட்டி வீசி எறிஞ்சிட்டு புலி அடிச்சிச்சுன்னு போய் சொல்லுவானுங்களாம். திருட்டு பாயலுங்க. சக்தி, 6 மிஸ் கால், 4 எஸ்எம்எஸ் ரூபா கிட்ட இருந்து. ஐயோ, ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மன்னிக்கணுமா? ஏ ஹிப் சைஸ் என்ன சக்தி? தெரியாது. என் செப்பல் சைஸ்? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்? தெரியாது ரூபா. ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. இப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? Let's break up, Shakti. Yes. நாம பிரிஞ்சிரலாம். ஏதாவது தப்பாவா கேட்டேன் சக்தி? எல்லா பொண்ணுகளும் மாதிரிதானே நானும் ஆசைப்பட்டேன்? எனக்கு நிறைய ஆசை இருக்கு சக்தி. நீ ஹைட்டா நான் ஹைட்டான்னு கேட்டு நீ என்ன உரசி பார்க்கணும், என் இடுப்பை கிள்ளணும், அப்ப நான் வெக்கப்படணும், அதை பார்த்து நீ ரசிக்கணும், எதிர்பார்க்காதப்ப கட்டி பிடிக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும், இன்னும் இன்னும் நிறைய. ஓகே ரூபா, அதான் சாரி சொல்லிட்டேன். நான் நோ சக்தி, நோ, உன்னால மாற முடியாது. இதுதான் நீ. இல்ல, I have made up my mind. Let's call it off. இன்னியோட முடிற பிரச்சனை இல்ல இது. லைஃப் ஃபுல்லா இதே பிரச்சனை தான் இருக்கும். வேணாம், பிரிஞ்சிடலாம். அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. இன்னும் 1 வீக்ல பேங்காக் போறேன். ஃபேமிலியோட அங்க செட்டில் ஆக போறோம். இனிமே நோ மோர் மீட்டிங்ஸ், நோ ரீகன்சிடரேஷன்ஸ், நோ ஃபோன் கால்ஸ், நத்திங். இப்பவே உன்னுடைய நம்பரை என் ஃபோன்ல இருந்து டிலீட் பண்ணிடுவேன். உன்னை பத்தின மெமரிஸ் கூட அப்படித்தான். குட் பை சக்தி. ரூபா, நல்ல முடிவு ரூபா. நீ சொன்னது சரிதான். எனக்கு லவ் பண்ண தெரியாது. இந்த நிமிஷம் என்ன மாறிட்டேன்னு சொன்னா என்ன நம்பிடுவா போற? பொண்ணுங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பீங்க, ஆனா பசங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்காக காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. பசங்க ஒரு தடவை உங்க காதலிய பார்க்கும்போது அவங்களே மறந்துதான் பார்ப்பாங்க. நானும் அப்படிதான். உன்னோட செப்பல் சைஸ், ட்ரெஸ்ஸு, நீ ப்ரப்போஸ் பண்ண டேட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதுக்காக தான் என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னா போ.
உனக்கு எனக்கும் ஒரே வித்தியாசம்தான். நீ எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்க, நான் காதல கணக்கே இல்லாம வச்சிருக்கேன். பிரிஞ்சு போறதுதான் உனக்கு பிடிக்கும்னா அதுலயாவது நான் உனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். போறப்பா.